ஏழ்மை வறுமையில் நாட்டின் பிரதமரே ஒத்துக்கிறாரு 2022 எல்லாருக்கும் வீடுங்கிறாரு. அப்படின்னா வீடு இல்லாம பல பேர் இருக்கிறாங்கல்ல. 2018 எல்லாருக்கும் மின்சாரம், அப்ப மின்சாரம் இல்லாமல் வாழ்றாங்கல்ல. அவரே சொல்றாரு மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள் விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியாவில். அவரே சொல்றாரு மின்சாரமே போய் சேராத கிராமம் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வரும், கேஷ்லெஸ் எக்கனாமிக் எப்படி வரும், எப்படி வரும்? மின்சாரமே போய் சேராத கிராமம், வீடுகளே இல்லாத வாழ்கிற மக்கள் எப்படி நீட் தேர்வுக்கு தயாராகி வருவான் ஒரு மாணவன்? எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மணிசி சில்லர் அப்படின்னு ஒரு பெண், அந்த பெண்ண உலகளையே வந்துருது. அதுக்கு உடனே ஐயா நரேந்திர மோடி சுட்டி செய்தியில் வாழ்த்துக்கள். சொந்த நாட்டு ராணுவம், உங்கள் நாட்டு உங்கள் ராணுவம் சுட்டுருச்சு உங்கள் குடிமகனைய, அதுக்கு ஒரு கண்டனம், அதுக்கு ஒரு வருத்தம், ஒரு சின்ன பதிவு போடுறதில்லை. ஏன் தமிழர்கள் அவன் சாகலாம், இந்த ரெட்டை இலைக்காக தான், இந்த மொட்டை இலைக்காக தான் இவ்வளோ காலம் இங்கே சண்டை போட்டு இந்த இலையை கொண்டுக்கிட்டு வரட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் சின்னத்தை நம்பி நிற்கிறார்கள், நாம் உயர்ந்த எண்ணத்தை நம்பி நிற்கிறோம். ஒரு காலம் உருவாகி வருது, ஒரு காலம் மாறி வருது. சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்தாமல் உயர்ந்த நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற காலம் விரைவில் வரும். ஒரே வழிதான் இருக்கு ராஜா, அடிப்போம். ஆர்கே நாயரில் ஒரு வாய்ப்பு இருக்கு, கூடி அடிப்போம். எங்கனே அடிப்போம், எவையவே கூடி காசு கொடுக்குறான அவனையும் அடிப்போம். நீங்க வாக்கு வாங்கறது இல்ல, வாக்கு கேட்கறது இல்ல, பெறுவது இல்ல, வாங்குறது பர்சேஸ். ஆர்கே நகர் மக்கள் மாதிரி கொடுத்து வச்சவர்கள் வராது உண்டா? போன வர ஓட்டுக்கு 4000. என் தம்பிய அண்ணே ராத்திரி எங்க போனா நீங்க இருக்குனே, வண்டியில எங்க கூட உட்காந்து பக்கத்துல நின்னுறேன். அண்ணே எங்கடா போன, எங்க போனாயிடா? 14000ண்ணே. என்னடா அவன் வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு. 15 லட்சத்தை நம்பி இந்தியா நாசமாக போச்சு, 500,000 நம்பி தமிழ்நாடு நாசமாக போச்சுன்ட்டு 15 லட்சம் போட்டுருவார் மோடி. என்ன போட்டால் ஒரே போட போட்டார் அவர். 15 லட்சம் உனக்கு கொடுத்துருந்தானே, என்ன பண்ணி செல்லாதுன்ட்டார? என்ன பண்ணியிருப்பீங்க 15 லட்சத்தை வாங்கி? எவ்வளவு அறிவானவர் அவர். அவரை மாதிரி ஒரு பிரதமர் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். பாராட்டாளையார் பற்றி இல்லை, அங்கிட்டு ஒருத்தர் ட்ரம்ப் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு வேலை செய்யும்போது சிறப்பாக தானே, சிறப்பாக தானே இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு போனால் இன்னும் இது நடக்கும்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தெய்வங்களை நீங்கள் தேடித்தான் போய் வழிபடுறீங்க, அதுபோல தலைவர்களையும் தத்துவங்களையும் தேடுங்க. நீங்கள் வீட்டில் போய் இருந்துக்கிட்டே நாங்கள் வரணும், உங்களுக்கு அப்படியே கும்பிட்டுக்கிட்டே வரணும், நீங்கள் மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறீங்க, உங்கள் சொத்தை எங்களுக்கு எழுதிங்கன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு கொண்ட வந்து என்ன கும்பிட வேண்டியது இருக்கு? என்ன என்னைக்கு இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்க எப்படி பிறக்கும்? அவன் வீடு வீடுக்கு மூளை மூளைக்கு திருட வந்த மாதிரி முக்கார போட்டு எத்தனை ஓட்டு? எத்தனை ஓட்டுமா? 5 அது பெண்களை பயன்படுத்திக்கிறது, சந்தேகம் வராதில்ல. பாவ வயசான அம்மாக்கள் அப்படி உட்காந்துட்டு 5 ராத்திரி வர திருட்டு பிள்ளை மாதிரி ராத்திரியில் ஒன்றி காசை கொடுத்துரு, விடிய கால 5 மணி போல காசை கொடுத்துரு. நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போட்ட, அதான் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்றான். நீ ஓட்டை விற்ற, அவன் நாட்டை விற்றான். தட்ஸ் ஆல் வரான், முடிஞ்சு போச்சு. என்னது இது? மாற்றம் வரணும், மாற்றம் வரணும்னா வார்த்தையில் மாற்றம் வர முடியாது, கொண்டு வர முடியாது. அதான் சொல்றாங்க திரும்ப திரும்ப, மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும்னா அதுக்கான விதையை தூவணும். அது சீமான் வேலையா? இல்ல, இது ஒருத்தன் வேலை இல்ல, ஒவ்வொருத்தருடைய வேலை. கவனமா செய்யணும்.